அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நான் இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா சிவராத்திரி, இந்த ஒவ்வொரு மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரியை வந்து இந்த திருக்கோவிலில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஸோ இந்த கோவில் வந்து வட சென்னையில் நம்ம ராயபுரத்தில் அமைந்திருக்கிறது. ஸோ இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சிவராத்திரி அன்னைக்கு நைட் 9 மணியில் தொடங்கி விடிய விடிய இந்த பக்தர்கள் வந்து தன்னை அங்காளம்மன் போல வேஷம் தரித்து தங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து இங்கே வந்து நிறைவேற்றுவாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப பார்த்தோம்னா ரொம்ப பெரிய நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து பக்தர்கள் வந்து இந்த அங்காளம்மனை வந்து வேஷம் கட்டி வருவாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பரேடு மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ரொம்ப பெரிய அளவில் நடக்கிற ஒரு அங்காளம்மன் கோவில் சிவராத்திரி திருவிழா அப்படின்னா இந்த ராயபுரம் அங்காளம்மன் கோவில் தான். ஸோ இந்த கோவிலுக்கு நான் இன்னைக்கு சிவராத்திரி இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஸோ இங்கே நடக்கக்கூடிய இந்த பண்டிகை நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நாம் இந்த வீடியோ மூலமா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம வடச்சென்னை ராயபுரம் கல் மண்டபம் என்ற இந்த பகுதியில் தான் இந்த அங்காளம்மன் திருக்கோவில் வந்து அமைந்திருக்கிறது. இங்கே பார்த்தோன்னா நான் வந்து 9 மணிக்கு வந்தேன். இந்த 9 மணியிலேருந்து பார்த்தோன்னா பக்தர்கள் கூட்டம், அதாவது தங்களை அங்காளம்மனாக சித்தரித்து வேடம் அணிந்து மேலதாளத்துடன், அதாவது இந்த பம்ப உடுக்க சத்தத்தோட அந்த ஊர்வலமாக வர்றது வந்து இந்த 9 மணியிலேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து நிறைய பக்தர்கள், அதாவது இந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுற மாதிரியான ஒரு அமைப்பாக தான் வந்து அமைந்திருக்குது. அது இல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தோம்னாக்கா இந்த அழகு குத்திக்கிறது அப்படின்ற ஒரு வேண்டுதல் நேர்த்தி கடனும் இருக்குது. அதற்காக இந்த சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துறதுக்காக இப்போ பார்த்தோம்னா வந்திருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த கோவில் பக்கத்துலேயே நிறைய அந்த சாமியாடிகள்லாம் சொல்லுவோம்ல, அதாவது இந்த பம்பை உடுக்கையெல்லாம் அடித்து பாட்டு பாடி சாமி வரவழைப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இவங்க வந்து அழகு குத்திக்கணுன்னாக்கா அவங்க சாமி வர வச்சு அதுக்கப்புறம் அழகு குத்தி விடுவாங்களாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தோன்னா ஒரு சில பக்தர்கள் வந்து அழகு குத்திட்டு உடனே எடுத்துறாங்க, ஒரு சில பக்தர்கள் இந்த கோவிலை வளம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கிறாங்க. நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறது இதுதான் முதல் முறை. இந்த கோவிலினுடைய இந்த சிவராத்திரி உற்சவம் அப்படிங்கிறத நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்குறேன். உண்மையிலே ரொம்ப நிறைய பக்தர்கள் ஒன்று கூடி ரொம்ப உற்சாகமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சிவராத்திரியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே நிறைய பக்தர்கள் வந்து இந்த அங்காளம்மன் போல வேடம் அணிந்து இங்கே வந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னாக்கா அவங்கள வந்து அந்த ஆவேசப்படுத்த இந்த சாமி வர்ற மாதிரியான அந்த உரிமை மேளங்கள், அந்த பாடல்கள்லாம் பாடக்கூடிய அந்த கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ மதுராந்தகம் சேர்ந்த சேகர் நம்ம கூட இருக்கிறார். ஸோ நம்ம அவங்கக்கிட்ட இந்த அங்காளம்மனுடைய அந்த எதற்காக இந்த வழிபாடு நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த அங்காளம்மன் கோவில் திருவிழாவில் நிறைய பேர் அங்காளம்மன் வேஷம் கட்டி வர்றாங்களே, அதனுடைய அர்த்தம் என்ன, அது என்ன பரிகாரம், அதை பற்றி சொல்லுங்கள். சிவனை பிடித்த பித்து பித்துகறி அன்னையம் பிடித்ததால் சிவனை கோரி அம்பாள் பூஜை செய்வதற்காக இந்த வேடம் பூண்டு இந்த இடத்தில் வந்து சிவனுக்கு சிவபூஜை செய்து சிவக்கொள்ளை என்று சொல்லி கொள்ளவாங்க. இது சிவபூஜை, மறுநாள் அமாவாசை தினத்தில் மயானம். ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கும் இவங்க வந்து அந்த ஆண்டுதோறும் வந்து இந்த சிவராத்திரி பூஜை நன்று இந்த வேடம் பூண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி மறுநாள் அமாவாசை தினத்திலே வல்லாள கண்டனை சொல்லக்கூடிய வல்லாள கண்டனை சம்ஹாரம் செய்யக்கூடிய நாள் அமாவாசை தினத்திலே. இந்த அங்காளம்மன் கோவிலில் சிறப்பு அந்த பூஜைகள், அதாவது ஒவ்வொரு கோவிலையும் நம்ம வந்து ஒவ்வொரு இது வேண்டிக்குவோம், ஸோ இதுக்காக நேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த அங்காளம்மன் கோவிலுடைய சிறப்பு என்ன, அதோட பரிகாரம் என்ன? மந்திர தந்திர மாயா ஜலங்கள், சைவன கோலார், எதிராளி மந்திரங்கள், அனைத்து துஷ்ட பரிவாரங்களையும் காட்டி வதைக்கக்கூடியான வல்லமை படைத்தவங்கள் அங்காள பரமேஸ்வரி. அவங்களை அனுதினம் கண்டு தரிசித்தவர்களுக்கு
துன்பம் ஏதும் அணுகாது என்று முன்னோர்கள் வாக்கு. அந்த வாக்கை தவறாதபடிக்கு இம்மக்கள் எல்லாம் இதை முறையாக கடைபிடித்து செய்து கொண்டு வருகிறார்கள். வட சென்னையில் பல பகுதியில் அங்காளம்மன் கோவில்லாம் இருந்தாலும் அந்த கோவிலுக்கெல்லாம் இது இந்த கோவில் தான் வந்து ஒரு தலைமையான ஒரு கோவிலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறிய சிறிய கோவில்களான அந்த எல்லை சாமி, ஊர்காவல் தெய்வங்கள்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களையும் வந்து இந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த அலங்காரம் பண்ணி லைட்டிங்லாம் செட் பண்ணி அந்த பகுதி மக்கள் மேலே தாளத்தோட ஊர்வலமாக வர்றதை பார்க்குறதுக்கே ரொம்பவே உற்சாகமாக இருக்குது. இந்த திருவொற்றியூர், காசிமேடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பார்த்தோன்னா அங்காளம்மன் மாதிரி வேஷம் கட்டி இங்கே ஊர்வலமாக வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து இப்போ கிட்டத்தட்ட 9 மணிக்கு நான் பார்க்க ஆரம்பித்தது, ஒரு 12 மணி, 1 மணி, ஸோ இது மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து கோவிலில் ஆட்டத்தோட பயங்கர சத்தத்தோட கோவில் உள்ளார போய் அங்கே உள்ளுக்குள்ளே வளம் வந்து அதுக்கப்புறம் இந்த தங்களுடைய வேண்டுதலை முடிக்கிறாங்க. இங்கே உள்ளுக்குள்ளே வளம் வரும்போது பார்த்தோம்னாக்கா அந்த சூறை வீசுறது அப்படின்றது சொல்கிறாங்க. அதாவது காய்கறிலாம் நிறையா கொண்டு போகிறாங்க, அங்கே போய் படையல் போட்டு அந்த சூறை விடுறாங்க. அந்த நிகழ்வும் கோவில் நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய திருநங்கைகள் தங்களுடைய அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது இந்த கூத்தாண்டவர் விழாவுக்கு அப்புறம் இந்த திருநங்கைகள் அதிகமாக கூடக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை திருவிழா அப்படின்னாக்கா இந்த ராயபுரம் அங்காளம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரி திருவிழா தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னோட பேர் சாட்சி, நான் கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். வருஷம் ஒரு மசானா கொல்லன்ற இந்த ஃபெஸ்டிவல் வந்து சென்னையிலே வந்து ராயபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல். ஐம் ஸோ ஹாப்பி இங்கே வரதுக்காக. நான் அந்த அங்காளம்மனை வருஷம் வந்து வேண்டிப்பேன். ஏன்னா நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ, என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக அந்த அங்காளம்மன் செய்வா. கண்டிப்பாக இயர்லி இயர்லி வந்து சென்னையில் ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராயபுரம் மட்டும் தான். ரொம்ப ஹாப்பி. எங்களோட ஃபேமிலி, டிரான்ஸ்ஜெண்டர் ஃபேமிலிக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். அவங்களால தான் இந்த ஃபெஸ்டிவல் எல்லாருக்கும் தமிழே சென்னை வரும். வருஷமாக அந்த கோயிலுக்கு வரும். இந்த கோயிலில் வந்து நம்ம என்னென்ன ப்ரேயர் பண்ணுறோமோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது. அதுக்காக நிறைய பேர் இந்த கோவிலில் வந்து இந்த மைசான கோயிலை பற்றி இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. ட்ரான்ஸில் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக, திருநங்கை நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து ஜாலியாக கொண்டாடிட்டு இதை கொல்ல விட்டுட்டு போகிறோம். வருஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினைக்கிறதுலாம் நடக்குது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடக்கிறதும் நடக்குது. அதுக்காக வரோம். வெரி ஹாப்பி, ப்ரௌட் ஆஃப் யூ. எப்படி சொல்கிறது, வந்து பார்த்தா தான் தெரியும் யாருக்கும். தேங்க்யூ. இதில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள நிறைய யார் சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்த்தாலே. ஏன்னா அவ்வளோ மேலதாளம், அவ்வளோ லைட் செட்டிங்ஸோட ஒரு ஆட்டம் பாட்டத்தோட உற்சாகமாக அந்த அங்காளம்மனை வரவேற்கும் விதமாக வந்து இந்த ஊர்வலமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 மணியை வந்து கடந்துடுச்சு. இப்போ இந்த கோவிலினுடைய இந்த சிவராத்திரி பூஜை அப்படிங்கிறது பார்த்தோன்னாக்கா 4 மணிக்கு இந்த கோவிலில் பாவாடை ராயனுக்கு வந்து படையல் போடுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சிவராத்திரியை தொடர்ந்து இந்த திருக்கோவிலினுடைய இந்த உற்சவம் பிரம்மோற்சவமும் தொடங்கிறது. அது வந்து இன்னும் ஒரு 15 நாளைக்கு நடக்கும். எப்படி வந்து மேல்மலையனூரில் இந்த சிவராத்திரியை ஒட்டிய அந்த பிரம்மோற்சவம் நடக்குமோ, ஸோ அந்த மாதிரி தான் இந்த ராயபுரம் அங்காளம்மன் கோவில்லையும் 15 நாள் உற்சவமாக இது சிவராத்திரியை வந்து கொண்டாடுறாங்க. இந்த சிவராத்திரி
சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தோம்னாக்கா 4 மணிக்கு மேலே காட்டேரி வேஷம் கட்டுதல் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குதான். ஸோ அது என்ன அப்படின்னாக்கா, இந்த காட்டேரி மாரி வேஷம் கட்டிட்டு அங்கே பூசாரி, அங்கே இருக்கிற பூசாரி வேஷம் கட்டிட்டு அங்கேருந்து அந்த படுகளம் போடுவாங்கள்ல, ஸோ அந்த பகுதியில் போயிட்டு சில பூஜைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே நாம் வந்து இந்த சிவராத்திரி அப்படின்னாக்கா சிவ ஆலயத்திற்கு சென்று இந்த 4 கால பூஜைகளை தரிசித்து ருத்ரம் சமகம் நமக்கு தெரிந்த வேத மந்திரங்களை சொல்லி இந்த சிவராத்திரி பண்டிகையை, இந்த விரதத்தை முடிப்போம். எப்படி நம்ம அந்த சிவ ஆலயத்தில் சிவனுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரியாக கொண்டாடுறோமோ அந்த மாதிரி தான் இது சக்திக்குரிய ராத்திரியாக இந்த அங்காளம்மன் கோவிலில் வந்து கொண்டாடுறாங்க. நிறைய பக்தர்கள் இங்கே பார்த்தோன்னா அந்த வரிசையாக உட்கார்ந்துருக்குறாங்க, அப்புறம் வந்து நின்றுட்டு எந்தெந்த மாதிரியான எந்தெந்த மாதிரி அலங்காரத்தோடு சாமி ஆட்டத்தோடு இங்கே சாமி வந்துட்டுருக்கு, ஊர்வலங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்லாம் பார்க்குறதுக்காக நிறைய பேர் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது கண் விழித்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வரக்கூடிய பக்தர்கள்னால் இந்த மாதிரி உட்காந்து விடிய விடிய வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே வரக்கூடிய அந்த அலங்காரமான அந்த ஆவேசமான அந்த அங்காளம்மனை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க. எனக்கு தெரிந்த வகையில் சென்னையில் இந்த அளவுக்கு ஒரு பெரும் கூட்டமாக பக்தர்கள் கூட்டமாக கூடி ஒரு பண்டிகை திருவிழாவை கொண்டாடுறது நான் பார்க்குறது இதுதான் வந்து முதல் முறை. ஏன்னா அங்காளம்மன் கோவிலில் அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிவராத்திரியை. இப்போது கிட்டத்தட்ட 6 மணி ஆகிடுச்சு, விடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னமும் பார்த்தோம்னாக்கா நிறைய பக்தர்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ நான் இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மயான கொள்ளை, இந்த அடுத்த நாள் நடக்கக்கூடிய விடிந்து நடக்கக்கூடிய இந்த மயான கொள்ளையெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ராயபுரம் அங்காளம்மன் திருக்கோவிலினுடைய தல வரலாறு, அதாவது இந்த இடத்தில் இந்த அம்மன் அமர்ந்ததற்கான வரலாறு, இந்த கோவிலுடைய அமைப்பு, இந்த கோவிலை நீங்கள் எப்படி வந்து அடையிறது அப்படிங்கிற ஒரு பயண வழிகாட்டியெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.
வரும்.